சகோதரர் பேரணாம்பட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த பேரணாம்பட்டை சேர்ந்த சகோதரர்கள் ஜம்மியத்து சலஃபியா என்ற பெயரிலே ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் இப்போ நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்தார்கள். அவர்கள் ஒரு வட்டத்தில் வடஆர்காடு மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். இதுவும் 80களில் தான். இதே காலகட்டத்தில் சென்னையில் ஹிஸ்புல் அன்சார் என்ற பெயரில் ஒரு குழு, அது ஒரு சின்ன குழு செயல்பட்டு சென்னை பகுதியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். யாரும் புதுசாக ஒன்று உண்டாக்கிறவே இல்லை. இதே காலகட்டத்தில் நாங்கள் சங்கரன் மந்தலில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அங்கே தீன் விளக்க குழு என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்து அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதிகளில் மாத்திரம் நாங்கள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரம் நடத்தி கொண்டிருந்தோம். எல்லாம் 80களில் உள்ள சமம் வரலாறு இதெல்லாம். இதே காலகட்டத்தில் கோவையில் கோயம்புத்தூரில் ஐஎஸ்எம்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த முஜாஹிதுகளுடைய இளைஞர் அமைப்பாக இருந்த ஐஎஸ்எம் இத்திஹாது சுப்பானுல் முஜாஹிதீன் என்ற ஒரு அமைப்பு இந்த கோவையில் ஊட்டியில் நீலகிரியில் இந்த பகுதிகளில் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். அவங்களும் இதை தான் சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸை மாத்திரம்தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதே காலகட்டத்தில் திருச்சியில் இதே ஐஎஸ்எம் என்ற பெயரில் ஒரு குழு இருந்து இதே பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி சில ஊர்களில் தௌஹீத் ஜமாத் என்றும், சில ஊர்களில் தாரு தௌஹீத் என்றும், சில ஊரில் ஐஐஎம் என்றும், காயல்பட்டினத்தில் ஐஐஎம் என்றும், இப்படி பல பெயர்களில் பல ஊர்களில் பல பகுதிகளில் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருந்தது 80களில் எல்லாம். இந்த காலகட்டத்தில் தான் இப்போ துபாயில் இருக்கக்கூடிய ஐஏசி என்ற ஒரு அமைப்பு இப்போவும் இருக்குது. இப்போ அந்த அமைப்பினுடைய செயலாளராக சகோதரர் ஃபசுல் இலாஹி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஐஏசி என்ற ஒரு அமைப்பு, துபாயில் உள்ள ஒரு அமைப்பு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. யாருக்கும் யாரும் தொடர்பே கிடையாது. அது மாதிரி கமாலுதீன் மதனி அவருக்கு நாகூர் கோயில் பகுதியில் ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியாண்டு ஒரு அமைப்பு வைத்து அதன் பேரில் அவங்க அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்படி செயல்பட்டுருக்கிற நேரத்தில் ஒருத்தர் கொடுத்த எங்களுக்கு யாரெல்லாம் தெரியாது. எங்களுக்கு ஜம்மியத்து சலபியாவையும் தெரியாது, அன்சாரு சுன்னத்துல் முகமதியாவையும் தெரியாது, ஹிஸ்புல் அன்சாரையும் தெரியாது, ஐஎஸ்எம்ஐயும் தெரியாது. கோயம்புத்தூரில் உள்ள ஐஎஸ்எம் மாத்திரம் எனக்கு ஒரு அறிமுகம் இருந்துச்சு. நாங்கள் இந்த பணியாற்றுவதை கேள்விப்பட்டு கோவையில் உள்ள அந்த சகோதரர்கள் நம்மளை ஒரு மீட்டிங்காக அழைச்சிருந்தாங்க. அதில் போய் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு சின்ன தொடர்பு இருந்துச்சே தவிர பெருசாக ஒருங்கிணைப்புலாம் இருந்ததில்லை. அப்போ அந்த துபாயில் இருக்கக்கூடிய ஐஎஸ்சி என்ற ஒரு அமைப்பு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு பத்திரிக்கை நம்ம ஆரம்பிக்கணும், நமக்குண்டு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தோம்னு சொன்னால் தமிழக அளவில் இந்த மெசேஜை கொண்டு போக முடியும் அப்படின்னு திட்டமிட்டு ஆரம்பமாக அன்னஜாத்தி என்ற பெயரில் ஒரு பத்திரிக்கையை அவர்களே முதலீடு செய்து அவர்களே பணம் செலவிட்டு அதில் வரக்கூடிய நஷ்டங்களை அவர்களே ஏற்றுக்கொண்டு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பல யாரை வைத்து இந்த பத்திரிக்கையை நடத்தலாம் என்று அவங்க ஆலோசனை பண்ணும் பொழுது அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நாங்கள் சங்கரன் மந்தலில் இருந்து கொண்டு பல நோட்டீஸுகள், பிரசுரங்கள் அதுகள்லாம் போடுவோம். இதுகளெல்லாம் பார்த்துட்டு இவங்க நட நல்லா இருக்குது, மற்றவங்க செய்கிறத விட இவங்க கொஞ்சம் நல்லா எழுத்தாற்றல் இருக்குது, இவங்களுகிட்ட கொடுப்போம்னு சொல்லி சங்கரம் மந்தலில் இருக்கக்கூடிய ஆள்கள்ட்ட அந்த பத்திரிகையை நடத்த சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த நஜாத் என்ற பத்திரிகையுடைய ஆசிரியராக என்னை வந்து இருக்க சொன்னாங்க. அதனுடைய நிர்வாகியாக திருச்சியை சேர்ந்த அபூதுல்லாங்கிறவரை வந்து இருக்க சொன்னாங்க. பத்திரிகை நடந்துச்சு. அந்த பத்திரிகை வந்த பிறகு எல்லா பகுதிகளிலையும் ஒருங்கிணைக்கிற வேலையை அவங்க செஞ்சாங்க. எல்லாரோடையும் அவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு. அதனால் அந்த பத்திரிகைக்கு பிறகு தான் நமக்கு சலபியாவை தெரியும், ஹிஸ்புல் அன்சாரை தெரியும். ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்களும் காண்டாக்ட் பண்ணி கொண்டு அந்த பத்திரிகையை வளர்ப்பதற்காக வேண்டிய பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்போ தான் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுது எல்லா பகுதிகளிலையும். அதாவது இப்போ ஒவ்வொருத்தன் தனித்தனி பேரில் இயங்குறாங்க, பேர்கள்லாம் மாற்றப்படலை. ஜம்மியத்து சலபியா ஜம்மியத்து சலபியாகவே இருக்குது. ஆனால் நாம் போய் இங்கே பேசுகிறோம். அன்சாரு சுன்னத்துல் முகமது அன்சார், ஹிஸ்புல் அன்சாரு ஹிஸ்புல் அன்சாராகவே இருக்குது. அங்கே போய் நம்மெல்லாம் போய் பேசுகிறோம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கள் இயக்கத்தின் பேரிலே செயல்படுறாங்க. செயல்பாடுகள் சிறப்பாக இருந்துச்சு.
ரொம்ப சிறப்பான முறையில் தங்கள் தங்கள் வட்டாரத்தில் அற்புதமான முறையில் இந்த செயல்பாடுகளை செய்து வந்தார்கள். அதில் அந்த நஜாத்துங்கிற பத்திரிக்கை யாருக்கு சொந்தங்கிற விவகாரம் வந்து யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இல்லாமல் போய் இப்போ அவர் இப்போ யாரை நியமித்தாங்களோ அவருக்குரியதாக அது மாறக்கூடிய நேரத்தில் ஒதுங்க வேண்டிய நிலம் வந்துருச்சு. இதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு வேணும், இப்படி செதறி செதறி கிடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தேவர்காலில் திருச்சியில் கூடி நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பாக ஒரு அமைப்பு உண்டாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த அமைப்பை பற்றி பேசப்பட்டுச்சு. எல்லா இயக்கத்துக்காரங்களும் வந்திருந்தாங்க. பல இயக்கங்களுடைய தொகுப்பு தான் இது ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் உல் ஹதீஸ்ங்கிறது. வந்து ஒரு அமைப்பு இல்லை, அது பல ஒரு 30-40 அமைப்புகளுடைய தொகுப்பு தான் அது ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் ஹதீஸாக மாறுது. இப்போ திருச்சி தேவர்காலில் கூடி எல்லோரும் கூடினாங்க. கூடி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பேரில் இயங்குவோம், நமக்கே நிறைய பேர் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஜம்மியத்து சலபியாக்காரங்க அதை ஒத்துக்கிட்டாங்க, ஹிஸ்புல் அன்சாருக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, கோயம்புத்தூரில் உள்ள ஐஎஸ்எம் காரங்க ஒத்துக்கிட்டாங்க, இப்படி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இந்த அகில ஹதீஸ் ஜமாத் மாத்திரம் என்ன செய்யல, அவங்க ஒத்துக்கிறல. ஏன்னா எங்களுக்கு அகில இந்தியாவில் தலைமை இருக்குது, நீங்கள் உங்களோட நாங்கள் பெரிய இயக்கம், அகில இந்தியாவில் பெருசாக செயல்பட்டுருக்கிறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு இல்லை நுழை, நீங்கள் வேணும் இதில் நுழைஞ்சிக்கிறேன்னு கேட்டாங்க. அது அவங்க வகையில் நியாயமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க மட்டும் வரல, பாக்கி எல்லா பேர்களில் செயல்பட்டவர்களுமே இந்த பேரில் நம்ம செயல்படுவோம் என்று ஒரு பெரும்பாலான சகோதரர்கள் இயக்கங்கள் ஒத்துக்கொண்ட பிறகுதான் இந்த ஜம்மி அகலுல் முதல் அகலுல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்று அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அகலுல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்ற அமைப்புக்கு என்ன அர்த்தம், குர்ஆன் ஹதீஸ் படி நடப்போர் அப்படின்னு அர்த்தம். அந்த அமைப்புக்கு வந்து நிர்வாகம்லாம் ஆரம்பத்தில் போடலை, ஒரே ஒரு கன்வீனர் மட்டும் போட்டாங்க. என்னைய நான் தான் அது கன்வீனராக என்னை நியமித்தாங்க. நான் வந்து இந்த நிர்வாகம்லாம் எனக்கு அவ்வளோ ஓடாது, நிர்வாகத்தில் நமக்கு வந்து ஜீரோ வழங்க நிர்வாகம் பண்ண தெரியாது. அதனால் நான் டெம்பரவரியாக தான் அதை ஒத்துக்கிட்டேன், எனக்கு வந்து இது சரியாக வராது, பிறகு என்ன பண்ணுங்க மாற்றிக்கிறங்கிற கண்டிஷனோடு தான் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி அகலுல் குர்ஆன் உல் ஹதீஸுங்கிற பேர்லேயே தான் அந்த இயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரையில் கூடி எல்லாருமே சேர்ந்து நான் பிடிவாதமாக நான் மறுத்த பிறகு கமாலதி மதனியை தலைவராக போடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றணும். அதுக்கப்புறம் ஜம்மியான்னு ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் அகலுல் குர்ஆன் ஹதீஸ் தான் இருந்தது, அப்புறம் பார்த்தா ஜம்மியாண்டு ஒரு தனி அடிஷனாக ஒரு வார்த்தையும் சேர்க்கப்பட்டு அந்த லெட்டர் பேர்லாம் அடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வழங்கலை. ஆனால் ஜம்மியத்து தான் ஜம்மியாண்டை தான் வந்து அவங்க அங்கீகரிப்பாங்க சில பகுதிகளில், அதுக்காக அந்த வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஜம்மியத்து அகலில் குர்ஆன் ஹதீஸுங்கிற ஒரு பேரில் ஒரு இயக்கமாக அதை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னு வருவோம், இப்படி பல பேருடைய உழைப்பு, தியாகம், பல இயக்கம், பல சங்கம் எல்லாருமா சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது ஒரு பைலா உருவாக்கப்பட்டது, விதிமுறைகள். அந்த விதிமுறைகள் பிரகாரம் இந்த ஜம்மியத் அல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்பது சொசைட்டி ஆக்டில், சொசைட்டி ஆக்டுன்னு ஒன்று இருக்குது நம்ம நாட்டில், சங்கம்னு சொல்லி சொசைட்டி ட்ரஸ்ட் இப்படி பல வகை இருக்குது இல்லையா, சொசைட்டி என்ற அடிப்படையில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு ஜம்மியத் அல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்பது வந்துங்க சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சொசைட்டி. சொசைட்டின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட கொள்கையை சொல்லி அந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வந்து அதில் அங்கமாக ஏற்றுக்கொள்வது தான் சொசைட்டி. சொசைட்டின்னு இப்போ ட்ரஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், 10 பேர் ட்ரஸ்டின்னு போட்டாங்கன்னா மெம்பர் சேர்க்க வேண்டிய தேவையில்லை, அந்த 10 பேரே காலமெல்லாம் இருப்பாங்க. 11வது ஆளை சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது, அந்த 10 பேர் சேர்ந்து வேண்டாலும் ஒரு ஆளை சேர்த்துக்கிடலாம், ஒரு ஆள் நீக்கிக்கிடலாம், அப்படி செய்ய முடியுமே தவிர அந்த சொசைட்டியில் அப்படி முடியாது. சொசைட்டின்னா என்ன அர்த்தம், மக்கள் வந்து சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களெல்லாம் அதில் உரிமை கொடுக்கணும், அவங்களெல்லாம் சேர்க்கப்படணும், அது மாதிரியான ஒரு முறையில் இயங்கணும் என்று தான் எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி கூட பதிவு செய்யப்பட்டிருக்குத ட்ரஸ்ட்டு என்று பதிவு செய்யப்படவே இல்லை. நீங்கள் எதில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆக்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது சங்கம், கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்பது வந்து சொசைட்டி என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொசைட்டினா என்ன இருக்கேன்னு, முதல் வருஷத்தில் 50 மெம்பர் இருப்பாங்களா, அடுத்த வருஷம் ஒரு 200 ஆகணும், அது அதுக்கு அடுத்த வருஷம் 500 ஆகணும், அதுக்கு அடுத்த வருஷம் 1000 ஆகணும். நம்ம மதுரையில் இதே மதுரையில் மாநாடு போட்டோம், குறைஞ்சது பல சகோதரர்கள் கலந்து பல மாற்று கருத்து உடையவர்கள்லாம் வந்திருப்பாங்க. வட்டி கட்டி எடுத்தால் கூட ஒரு 10,000 பேர் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அந்த வந்திருக்கிறதுல வந்து 10,000 பேர் தௌஹீதுல கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக பிரித்து எடுக்க முடியும். 10,000 மெம்பர் இருக்கணும். அன்றைக்கி வந்து ஆரம்பித்த ஒரு இயக்கத்துக்கு எவ்வளோ அங்கத்தினர் இருக்கணும்னு கேட்டால் குறைஞ்சு வச்சுக்கிட்டால் கூட தமிழக அளவில்
உறுப்பினர் என்ற எவ்வளோ கண்டிஷனான கடுமையான தகுதிகளை போட்டாலும் ஒரு 10,000 மெம்பராவது இருக்கணும். அப்படிதான் இருக்கணும், அப்படி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அப்படி தான் வாக்கு அளிக்கப்பட்டுச்சு. அதனால தான் மக்களும் வந்து ஒத்துழைப்பும் கொடுத்தீங்க, எல்லாரும் சேர்ந்து அதை தான் ஆதரித்தோம். எல்லாருமா சேர்ந்து உருவாக்கின அந்த பைலாவில் அந்த சட்ட விதியில் அதை வந்து ஆஃபீஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் காப்பி. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இது ஒரு சங்கம் சொசைட்டி அப்படிங்கிற அடிப்படையில் பதிவு பண்ணுறது. இப்போ ஜம்மியத்துல் அகல் குரானுல் ஹதீஸில் மெம்பரு எத்தனை பேர்? 10,000 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. ஒரு 8,000 இருக்குமா? 8,000 இருக்காது. 5,000 இருக்குங்கிறீங்களா? 5,000 இல்லை. 2,000 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2,000 இல்லை. 1,000 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 1,000 மெம்பரும் இல்லை. ஒரு 500 இல்லை. ஒரு 200 இருக்குமா? 200 இல்லை. 100 மெம்பர் இருப்பாங்களா? 100 இல்லை. வேறு எவ்வளோங்கிறீங்க? 50 இருக்குமா? 50 இல்லை. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, வெறும் 19 பேர் தான் மெம்பர். அதாவது அவர்கள் யார் அன்னைக்கு வந்து சேர்த்து கொண்டார்களோ 11 பேர், அதுக்கப்புறம் வேண்டியவர்களாக ஒரு 8 பேரை சேர்த்து பொறுக்கி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 19 தவிர வேற யாரையும் எந்த காரணத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் பண்ணால் உழைச்சாலும் சேர்க்கவே இல்லை. இன்னைக்கு தேதி வரைக்கும், இன்றைய தேதி வரைக்கும் இது எங்க நான் எடுத்து சொல்றேன், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவங்க பதிவு முன்பு காப்பி கொடுக்கணும். பதிவு செஞ்சிட்டோம்னு சொன்னால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குது, அங்கே போய் கேட்டோம்னா 95 கணக்கத்தை தாங்கன்னா தந்துடுவாங்க. யார் வேணாலும் போய் கேட்கலாம், நீங்கள் இவ்வளோ கேட்கலாம், எங்கள்கிட்ட எல்லா காப்பியுமே இருக்குது. 96 உள்ள ஜாக்குடைய இதை கொடுங்கன்னா தருவாங்க, 97 உள்ள அந்த ஜாக்குடைய அந்த இதை கொடுங்கன்னா தருவாங்க, 98 கேட்டாலும் தருவாங்க, 99 கேட்டாலும் தருவாங்க. 99 வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். ஆரம்பித்த காலத்திலிருந்து 99 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, மெம்பர் யாருமே இல்லை இல்லைன்னு எழுதி கொடுத்துட்ருக்குறாங்க. மெம்பர் ஒருத்தருமே இல்லை. இப்போ நீங்கள்லாம் யார், நான்லாம் யார்? கேள்வி என்ன வருதுன்னு கேட்டால், வேற ஒரு தௌஹீதுக்காக வேண்டி ரத்தம் சிந்தனமே மக்கள்கிட்ட வந்து வேற சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் அவர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொண்டால் கூட உங்களுக்கு கேட்க முடியாது. கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் 19 பேரும் கூடுவாங்க. நம்ம கூடிய இதை வந்து நம்ம வித்துப்பிடுவோம், நம்ம அதை பண்ணிடுவோம், தென்னமரம் வாங்குவோம், பனைமரம் வாங்குவோன்னா வாங்கிட்டு போயிடலாம். பள்ளி வாசல் கூட பள்ளி வாசல் என்ற ரெக்கார்டு கிடையாது. பள்ளிவாசல் கூட என்ன கிடையாது, அது கல்வி சங்கம்ங்கிற பேர்லாம் ரெக்கார்டாக இருக்குது. ஜாக்கில் உள்ள பள்ளிவாசல்கள் புறாவுமே. அப்போ எதுக்கு நான் சொல்ல வர்றேன், பள்ளிவாசலாக இருந்தால் வக்ஃபா போயிடும். அப்போ பள்ளிவாசல், மதரசா, சொத்து, பேங்க் இருப்பு, மற்ற இதுகள் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், எதுக்காக வேண்டி மக்கள் நம்பி பணம் கொடுத்தாங்க, எதுக்காக வேண்டி நம்மளாம் ரத்தம் சிந்தணும், நமக்கும் அதில் ஒரு உரிமைன்னா உரிமை, பங்கு கேட்குற உரிமை இல்லை, அது ஒழுங்காக நடக்குதான்னு கண்காணிக்கிற உரிமை. உரிமை உரிமை நான் சொல்கிறது வந்து நமக்கு ஒரு பங்கு, ஷேர் கேட்கலை, யாரும் அதை கேட்க விரும்பலை, அது ஒழுங்காக நடக்குதா இல்லையா என்று கண்காணிக்கிற உரிமை நமக்கு இருந்தால் தான் நம்ம அதில் வந்து செயல்பட முடியும். நம்ம பேருக்கு நம்ம பேரை பயன்படுத்தி கொண்டு நமக்கு தெரியாமல் என்னென்னவோ அதில் நடக்குது என்று சொன்னால் அந்த பாவத்தை நாம் சுமக்க முடியாது. ஏன்னா நீனு தானே அதில் இருந்த, அதில் என்ன நடந்து உனக்கு தெரியுமா, என்ன வரவு உனக்கு தெரியுமா, என்ன செலவுன்னு தெரியுமா, எதுக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியுமா, யார் யார் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்டால் நம்மள்ட்ட என்ன பதில் இருக்குது? நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தால் திறந்த புத்தகமாக எடுத்து எல்லாத்தையும் போடணும், திறந்த புத்தகமாக எடுத்து எல்லாத்தையும் வைக்கணும். ஆனால் அந்த 19 பேர் அதுலையும் பாருங்க, இந்த 19 எப்படியான செலெக்ஷனு, 19 அட்டி வாங்கி வெட்டு குத்து ஒத்த ஊரை விட்டு விளக்கப்பட்டு பெரிய தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போய் அது மாதிரி 19 அப்படிலாம் கிடையாது, அந்த தகுதியெல்லாம் கிடையாது. 19 உதாரணமாக சொல்கிறோமே, அப்போ சில பேர்களை நான் சொல்லியே சொல்லலாம். அப்துல் திருச்சி அப்துல் சமதுங்கிற ஒரு மெம்பர் உங்களுக்கு தெரியுமா? இருக்காச்சு ஒரு ஆள் தெரியுது, அவர் மட்டும் தெரியுது, ரெண்டு பேருக்கு தெரியுது. அவர் இந்த இதுக்காக உழைச்ச பங்கு என்ன, எத்தனை தடி வாங்கியிருக்காரு, என்ன தியாகம் பண்ணியிருக்காரு, எத்தனை ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார், ஒன்றும் கிடையாது. திருச்சி அப்துல் சமதுங்கிறவர் அவர் ஒரு மெம்பர். திருச்சியை சேர்ந்த அப்துல் மஜீதுங்கிறவர் அவர் ஒரு மெம்பர். ரொம்ப முக்கியமாக, அதாவது தௌஹீதில் ஆதி காலத்திலேருந்து தியாகங்கள் பண்ணவர்கள்லாம் இன்றைக்கி இல்லை, அது சொல்ல வர்றேன். அதே மாதிரி உஸ்மான் கான்கிற ஒரு மெம்பர், அவர் ஹிஸ்புல் அன்சார் வச்சுருந்தார், ஒரு மெம்பர் ஓகே. அவர் மக மெம்பர் ஹிஸ்புல் அன்சாருடைய அன்சார், அவர் உஸ்மான். நான் காப்பி வச்சுருக்கிறேன், காப்பி என்கிட்ட இருக்கு, இல்லைன்னு மறுத்தாங்கன்னா நான் காப்பி காட்டுவேன், காப்பி நான் வச்சுருக்கிறேன், எடுத்து போட்ட காப்பி. அப்போ மக மெம்பர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இந்த 19 பேர் அதுவும் ஜாக்குடைய ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் அடிப்படையில் வச்சுருக்காங்கன்னு அப்படியும் கிடையாது. ஐயூப் முஸ்தபா கமால் ஆரம்பத்தில் உள்ளவங்களா? ஐயூப் முஸ்தபா கமாலுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஐயூப் முஸ்தபா கமால்லாம் இதனுடைய ஆதி காலத்தில் உள்ளவங்களா? இல்லை.
ஆதி காலத்தில் உள்ளவர்னா கோயம்புத்தூர் சொல்கிறாரு, தான் முக்தாரை சொல்லலாம். அந்த இப்ராஹிம் அவர், இப்ராஹிம் அவர் பேர் இப்ராஹிம், இப்ராஹிமை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த காரமட சிராஜ் இருக்கார். நான் ஆரம்ப காலத்தில் இந்த கோயம்புத்தூரில் ஜாக்கு நஜாத்துக்கெல்லாம் முந்தி போவோமே, அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச தௌஹீதால் இவர் ஒரு ஆள். நம்ம சிறுமுகை ஷாஜஹான் ஒருத்தர் இருப்பார், இருக்கார் அவர், வந்திருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு வச்சுட்றேன், அந்த காலத்தில் உள்ளவங்கன்னு சொன்னால் அவங்கள எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் எம்ஆர் காண்டு ஒருத்தர் இருந்தார், ஊட்டிக்காரர், அவர் ஒன்று. அது மாதிரி சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இப்ராஹிம் தெரியும், முக்தாரை தெரியும், இவங்க மெம்பர் இல்லை. யார் மெம்பர்னு ஐயூப் முஸ்தாக் கமல் என்ன அடிப்படைன்னு கேட்டால், அதாவது எதை சொன்னாலும் சரின்னு சொன்னால் அவங்கள சேர்த்துக்கிறது, கொஞ்சம் ஏதாவது கணக்கு கேட்டால் வெளியே தேத்திடுறது. இந்த 19க்குள்ளே இவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 19 செலெக்ஷன் என்பதை ஒரு குறிப்பிட்ட தகுதியிலே மற்றெல்லாம் நடக்கலை. பாயிண்ட் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், அப்போ ஒரு சொசைட்டி என்று நம்மளை எல்லாம் சொல்லி நம்ப வைத்து சொசைட்டியாக பதிவும் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா, நீங்கள் மெம்பர் இல்லை, உனக்கு அந்த தகுதி கிடையாது, நீ என்ன உரிமை இருக்கிறதுக்கு, நீ மெம்பரா, விவகாரத்தை கலப்புனா நீ மெம்பரான்றாங்க, பிரச்சனையை கேட்டால் நீ மெம்பரான்றாங்க. அப்போ எதுக்கு தேவைங்கிறது விளங்க வர்றோம் இது? சரி, இது இப்படின்னா என்ன வந்துட்டு போது, போயிட்டு போது நீங்கள் நினைக்கலாம், இருந்துட்டு போது 19 பண்ணிட்டு போகிறாங்களே இப்போ என்னது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தோம்னு சொன்னால் நல்ல விளைவுகளாக இல்லை. இப்படி பொறுப்பை ஒப்படைச்சதுனால வந்த விளைவு என்ன? யாருமே கேட்கறதுக்கு உரிமை இல்லை என்னும் பொழுது ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நிர்வாகிகள் என்று திணிக்கப்படுகிறார்கள், நிர்வாகி என்று திணிக்கப்படுகிறார்கள். இப்போ இது மதுரைக்கு ஒரு நிர்வாகி என்று சொன்னால் மதுரை மக்களுக்கு தான் அதில் நல்லவர் யாருன்னு தெரியும். மதுரையில் ஒருத்தரை நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் மதுரையை சேர்ந்த சகோதரர்களுக்கு தெரியும், இவர் நல்லா ஆக்டிவானாலே, ஒழுக்கமானாலே, சுத்தமானாலே, வெளிப்படையாக அல்லாவுக்கு உதயத்தில் உள்ள அல்லாவுக்கு தெரியும். வெளிப்படையான சில செயல்பாடுகள் யாருக்கு தெரியும்? மதுரையில் உள்ள சகோதரர்களுக்கு, மதுரையில் உள்ள ஒருத்தரை பற்றி தெரியும். நான் சென்னையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு யார் நல்லா சிரிச்சிச்சு பேசுகிறாரோ, எனக்கு யார் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரோ, எனக்கு யார் கடிதம் தருவோம், எனக்கு அவரை தான் தெரியும். என்கிட்ட யாராவது மதுரையில் ஒருத்தர் அடிக்கடி கடிதம் போட்டுருப்பான்னு வைங்களேன், மதுரைன்றவனுக்கு எனக்கு யார் ஞாபகம் வரும், அவர் தான் ஞாபகம் வரும். நான் என்ன பண்ணுவேன், அவரை மதுரைக்கு நான் தலைவராக போட்டேன் அப்படின்றவன். உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, நீங்கள் மதுரைக்காரங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த மாதிரியாக எல்லாம் கற்பனை இல்லை, நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது. நடந்தது மாத்திரம் இல்லை, இன்றைய தேதி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன, எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள், ஒடச்சியே சொல்கிற பெயர்களை சொல்ல மாட்டேன், அது சொல்லி இருக்கு, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் பேர்களோட. கமாலி மதனிக்கு முன்னிலையிலேயே இன்னன்னால் இன்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டுகளை பெயர் பட்டியலோடு சுமத்தி அதை கேசட்லேயும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதில் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருக்கிறவர் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஜாக்கு தௌஹீத நிலைநாட்டக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு ஒரு மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் வப்பாட்டி வச்சிருக்கிறார். இதை ஆதாரத்தோடு நம்ம சொல்கிறோம், ஒரு நடவடிக்கை இல்லை. சொல்லி 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷமாக நீடிக்கிறார், ரெண்டுலையும் நீடிக்கிறார். ஆமாம், வப்பாட்டிலையும் நீடிக்கிறாரு, ஜாக்குடைய தலைவர்லையும் நீடிக்கிறார். 5 வருஷமாக, 1 வாரம் 2 வாரம்னா ஓகேங்களாம். அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ உனக்கு யார் திருச்சிக்காரன்ட்டு கேட்டால் ஒழுங்கா, மதுரைக்காரன்ட்டு கேட்டால் ஒழுங்காக சொல்லியிருப்பான், கோயம்புத்தூர்காரன்ட்டு கூட அவன் தனக்குள்ள ஆள் யார் சொல்லியிருப்பான். நீங்கள் இங்கேயும் நியமிக்கும் பொழுது நான் எதை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுது, என்னையே யார் நல்லா கவனிப்பாள், என்னை யார் டீ வாங்கி தருவா, நான் வரும்போது யார் விருந்து உபசரிப்பா, அவன் இப்போ கையை கட்டிட்டு யார் நிற்பா, இதைத்தான் நான் பார்ப்பனே தவிர நான் எதை பார்க்க மாட்டேன், தகுதிகளை பார்க்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் திணிக்கப்பட்டு இப்படி ஒரு ஆள் வந்தார்னு சொன்னால் அந்த ஊரில் தௌஹீத் கவனம் வருவான். ஒரு தௌஹீதை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்துறைக்கு நிப்பாட்டக்கூடிய ஒருத்தன் அவ்வளோ வேணாங்க. கிட்டத்தில் உள்ள உதாரணம் சொல்கிறாந்தா உங்களுக்குலாம் தெரியும், தாமுமுகாங்கிற ஒரு பெரிய தீன நிலைநாட்டுக்குள்ள இயக்கம் இல்லை, அது மார்க்க சம்பந்தப்பட்ட வேலை தான். துன்யாவில் நமக்கு பிரச்சனை ஏற்படாமல் அது மார்க்கம் சொன்ன கடமைக்கு அப்படின்னு உள்ளதான் இல்லை, அதில் பர்ஃபெக்டாக உள்ளவனா இருப்பான்னு சொல்ல முடியாது. தாமுகாவில் பலரும் இருப்பாங்க, அடிக்கிறவன் இருப்பான், குடியாரன் இருப்பான், திருந்துவான், அவனோட இணைஞ்சு நம்ம திருந்துவதற்காக வேண்டி அதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறோம். இதில் பெருசாக பரிசுத்தத்தை காட்ட வேண்டிய தேவையில்லை. ஆனால் தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய பரிசுத்தம் இருக்கணுமா இல்லையா? தாமுமுகாவுக்கு இருக்கிற தகுதியை விட தௌஹீதில் கூடுதலான தகுதி இருக்கணுமா இல்லையா? ஒரு ஆள் உங்களுக்குலாம் தெரியும், உணர்வுல கட்டம் கட்டி ஒரு வேட்பாளர்கிட்ட 92,600 ரூபா தாமுமுக்க பணம் வாங்கக்கூட சொல்லியிருக்கிறோம். ஒரு மாவட்டத்தின் தலைவராக இருந்த ஒருத்தர் 92,600 ரூபா பணம் வாங்கிட்டார். யார்கிட்ட? ஒரு வேட்பாளர்கிட்ட போய். நம்ம தேர்தல் வேலை அல்லாவுக்காக தான் செய்கிறோம், சமுதாயத்துக்காக பாதுகாப்பு தான் செய்கிறோம், காசு வாங்கக்கூடாது சொல்லியிருக்கிறோம். வாங்கி அதை கமிட்டியில் விசாரணை பண்ணி கைமையுமா நிரூபிக்கப்பட்டு அவரை இமீடியட்டாக பொறுப்பு தூக்கணும். ஜாக்கில் தாமுக்கோட காட்ட வேண்டிய தேவையில்லை,
ஆனால் ஜாக்கில் இந்த பரிசுத்தம் இருக்குன்னு தூக்கி எறிஞ்சு உணர்வுல கட்டம் கட்டி இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த தலைவராக இருந்தவர் இவ்வளோ ரூபா வாங்கிட்டாரு, அதனால் நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்லி கட்டம் கட்டிட்டோம். நீக்கணும்னு என்ன தெரியுமா, ஜாக்குக்கு பொறுப்பாயிட்டாரு. தகுதியை பாருங்க, ஜாக்குடைய என்ன தகுதி, இவ்வளோ வெளிப்படையாக அறிவித்த ஒருத்தரை வந்து அப்போ என்ன 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 அளவுகோல், எப்படி இது வளரும், எப்படி தௌஹீதை நோக்கி மக்கள் வருவான். ஆளை பார்த்தானே முடிவு பண்ண நம்ம பார்ப்பான் இல்லைங்க, இவனோட இப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு சொன்னாங்க, இந்த ஆள் இப்படி பண்ணாருன்னு இந்த கொள்கை எப்படி தானே. அதாவது மக்களுக்கு ஆரம்பத்தில் குர்ஆன் ஹதீஸ்லாம் தெரியாது, தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். புதுசாக வரக்கூடிய எதை பார்ப்பான், நம்மளை தான் பார்ப்பான். புதன் தலைவரோ இந்த அந்த அந்த பொம்மை வச்சுக்கிட்ட தவிரா இந்த 92,600 இவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஒன்று ரெண்டு பேர் விதிவிலக்காக இருக்கலாம். இந்த அளவுக்கு தேடி பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு, அவங்கள நோட்டீஸ் போடுற அளவுக்கு பாருங்களேன்.